அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய உயர்பீடக் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்ற பொழுது இந்த தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக யாரை ஆதரிப்பது என்பது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்ட பொழுது நீண்ட நேரமாக அந்த வேட்பாளர் சம்பந்தமாக பல வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டதனால் ஜனநாயக ரீதியாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எமது ஆதரவாளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இறுதியாக முடிவெடுப்பது சிறந்தது என்றும் முடிவெடுக்கப்பட்டதன் பிறகு மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, அதே போல் அன்றாதபுரம், குருநேகல், புத்தளம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, கண்டி, அம்பாறை போன்ற மாவட்டங்களிலே நாங்கள் நேரடியாகவும் சென்று சில மாவட்டங்களிலே ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் கட்சியுடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசினோம். அதன் பிறகு இறுதியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியது மாத்திரமல்லாமல் கூட்டம் முடிகின்ற பொழுது எல்லோரும் ஏகமனதாக எழுந்து நின்று கட்சியுடைய உயிர்பீடம் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் 100% கட்டுப்படுவோம், எனவே கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் அந்த கட்சி எந்த வேட்பாளரை ஆதரிக்கிறதோ அந்த வேட்பாளரை வெல்லச் செய்வதற்காக நாங்கள் முடிந்தவரை உழைப்போம் என்று எங்களுடைய கட்சியுடைய ஆதரவாளர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் இந்த இடத்திலே வெல்லவத்தையிலே எமது உயிர்பீடம் கூடியது. பல மணி நேரம் நாங்கள் பேசினோம். பேசிய பிறகு இறுதியாக எல்லோருமாக சேர்ந்து பெரும்பான்மையினுடைய கருத்துக்கு உடன்பட்டு எல்லோருமாக ஒரு முடிவுக்கு வந்தோம். சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி வேட்பாளரை வெல்லச் செய்வதற்காக நாங்கள் எமது கட்சி பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அதனோடு இந்த நாடு முழுக்க அவருடைய வெற்றிக்காக உழைப்பதென்றும் அவருடைய ஆட்சியிலே இந்த நாட்டிலே வெளிநாட்டு கொள்கை தொடக்கம், இந்த நாட்டுடைய கலாச்சார விஷயங்கள், அதே போல் அபிவிருத்தி விஷயங்கள், பொருளாதார மேம்பாடு, இன்னொருன்ன பல விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற வேட்பாளரோடு பேசி நாட்டு நலனுக்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்.